ஹே காய்ஸ், வெல்கம் டு இடியாடிக் ஜேகே. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மீமோ மசாஜரை அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். அதோட யூசஸ் என்ன, அதை எப்படி நான் ஆர்டர் பண்ணுறது, ஜஸ்ட் ஃபார் 59 ருபீஸ், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு போனஸ் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன், ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட்டை எப்படி நீங்கள் பை பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் மட்டும் பார்த்துனே இருங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு இடியாடிக் ஜேகே. நான் ஜேகே. இன்னைக்கு உங்களுக்கு மீமோ மசாஜரோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ சொல்ல போகிறேன், ப்ளஸ் அதை எப்படி எல்லாம் குறும்புத்தனமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பேக்கேஜ் அன்பாக்சிங் பார்த்துடலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் கிஃப்ட் ஷாப்பில் கிடைக்கிற அட்டைப்பெட்டி மாதிரி தான் இருக்கும். நிறையாலாம் கொஞ்சம் பாக்ஸ்லலாம் டிசைன் காட்டலையுங்க. பாக்ஸ் மேலே எலக்ட்ரிக் மசாஜர் அதோட மாடல் நம்பர் எழுதியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நாம் பை பண்ணியிருக்கிறது க்ரீன் கலர். இது சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சைனீஸ் டெக்னாலஜி மெடிக்கல்னெல்லாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலராக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஆனால் தூக்குனா உங்களுக்கு ஒரு மஷ்ரூம் மாதிரி தெரியும். ஆனால் இன்னும் தூக்க போனால் நீங்களுக்கு மூணு கால் மாதிரி தெரியும். ஆமாங்க காய்ஸ், மூணு கால் இருக்குது இதுக்கு. ஒரு ஸ்டாண்ட், ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ பாக்ஸுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் 3.mm கேபிள் என்ன வந்துனுச்சோ நோக்கியா ஃபோன்ஸ்க்கு, அதோட யூஎஸ்பி கனெக்டர் கேபிள். அப்படின்னா ஒரு சைடில் உங்களுக்கு நோக்கியா சார்ஜிங் கேபிள் போட்டிருக்கும், அது இன்புட்காக. இன்னொரு பக்கம் ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும். இது இப்போ பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. ப்ளஸ் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அது மேலே ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆன் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணால் போதும் அது ஆன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த 3mm கேபிள் எப்போ நம்ம நோக்கியாவோட பழைய கேபிள் தான் இது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிளும் கிடைக்கும். அப்படின்னா அதுக்கு இன்புட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் வேணும். இதை நீங்கள் நாலு வேயாக கனெக்ட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் வே என்னென்னா, ஒரு சார்ஜருக்கு இந்த யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு பவர் பேங்க்குக்கும் கனெக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் ஓடிஜி கேபிள் போட்டுட்டு அதையும் பவர் பேங்க்காக யூஸ் பண்ணலாம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வாட்ஸ் சார்ஜர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்களுக்கு 9 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் என்ன இப்போ புது ஃபோன்ஸில் இருக்கும் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது அதோட மோட்டரை டேமேஜ் பண்ணலாம். அதுக்கு தான் இப்போது நீங்கள் ஒரு பவர் பேங்க்குக்கும் கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3AA பேட்டரிஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. ஆனால் நான் பேட்டரிஸ் எல்லாம் போடுறது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் நேரம், பேட்டரிஸ் எல்லாம் லாங் லாஸ்டிங் லைஃப் இருக்கும். இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் நீங்கள் பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடும் ரைட் சைடில். இந்த யூஎஸ்பி கேபிளை நீங்கள் பவர் பேங்க் இல்லை ஃபோனுக்கு ஓடிஜி கேபிள் போட்டு இது பண்ணலாம். இதை ஆன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பவர் பேங்கை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதை சும்மா ப்ரெஸ் பண்ணால் போதும். மேலேருந்து நீங்கள் க்ளீனாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், இது வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் செகண்ட் மோட் ஆஃப் பவர் என்ன யூஸ் பண்ணனா, ஒரு 5 வாட் சார்ஜர் நார்மல் ஃபோன் சார்ஜருக்கு அந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கைஸ், இதோட ஆடியோ இல்லை, எப்போனா ஒரு உருன்னு சவுண்ட் பண்ணின்னு இருக்கோம். ஆனாலும் இது ஆடியோ எனக்கு ரெக்கார்ட் ஆகும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு, அதனால் உங்களுக்கு தெரியல. என் கையை பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகினிருக்கோம். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா என் கை வைப்ரேட் ஆகினு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளர் ஆகுது, அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் இது வைப்ரேட் ஆகுதுன்னு. இதோட வைப்ரேட்டிங் லெவலும் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்படின்னா மீடியம் மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேக் பண்ணி விட்டுடும். ஸோ காய்ஸ், இப்போ பேக்கேஜ் அன்பாக்சிங் பார்த்தீங்க. இதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணனா, ஒரு மசாஜிங்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு மசில் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தால் அது மேலே வச்சு இதை வைப்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதை வயசானவங்களுக்கு முதுகு வலி இல்லை கால் வலி வந்தால் மசில் லாஸ்லேருந்து அதுக்கும் யூஸ் பண்ணலாம். லைக் இது நான் வாங்கின மெயின் ரீசன் இது எங்கள் அம்மாவுக்கு. ப்ளஸ் நீங்கள் இதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை பயம்புத்தவங்க யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் அதை யாரோ சும்மா உட்காந்துட்டிருந்தால் போய் அவங்க வச்சா கரண்ட் ஷாக் அடிக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இதை நான் ட்ரைவ் பண்ண நிறைய பேர் பயந்துட்டாங்க. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நார்மல் ஷாக் பெயின் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகினிருக்கும்.
ஸோ காய்ஸ் இதை எப்படி இப்போ ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ காய்ஸ் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 to 200 ருபீஸ் வரும். ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஸ்பெஷல் எப்படி ஜஸ்ட் 59 ருபீஸ் ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ காய்ஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணால் அங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ரெஃபரல் டாட் சிம்சிம் ஆப்னி. இந்த லிங்க்கை நீங்கள் டேப் பண்ணால் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் எதுனா ப்ரௌசர் சூஸ் பண்ணுங்கள், அங்கேருந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரக்ட் ஆகும். ப்ளே ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப் டவுன்லோட் ஆன உடனே ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். என்கிட்ட ஆப் டவுன்லோட் ஆகிருக்குது, அதுக்கு தான் இந்த மாதிரி வரும். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதே யூடியூபுக்கு சேனலுக்கு வந்துட்டு அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஓப்பன் பண்ணி தமிழில் டேப் பண்ணுங்கள். அங்கே மேலே 3 டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு லாகின் டு கெட் 100 ருபீஸ்னு இருக்கும். நம்மளோட ரெஃபர் லிங்க் நீங்கள் உங்களுக்கு 100 ருபீஸ் கிடைக்கும். ஃபேஸ்புக் இல்லை மொபைல் நம்பரை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு எதுனா ஒன்றில் லாகின் ஆகுங்க. ஆனால் ரெண்டுத்துலேயும் லாகின் ஆகிடாதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிளிக் கொண்டு வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வாலெட் கேஷ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படின்னா 149 ருபீஸ்க்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு 100 ருபீஸ் கட் ஆகும். ஸ்க்ரால் பண்ணால் உங்களுக்கு மீமோ மசாஜர் கிடச்சிடும். இந்த மீமோ மசாஜருக்கு ஒரு வீடியோ ரிவ்யூவும் இருக்கும், அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆட் டு பேக்னு கீழே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் டேப் பண்ண உடனே கோ டு பேக்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ ஆட் டு பேக் டேப் பண்ணால் உங்களுக்கு கோ டு பேக்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த கோ டு பேக் ஆப்ஷனை நீங்கள் டேப் பண்ணிவிடுங்க. கோ டு பேக் உடனே உங்களுக்கு இந்த ஐட்டம் வந்துடும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வாலெட் கேஷ்னு ஒரு யூஸ் யுவர் வாலெட் கேஷ்னு இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. சில நேரத்தில் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கட் ஆகிட்டு 59 ருபீஸுக்கு சேஞ்ச் ஆச்சு. அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஸோ காய்ஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எடுத்துன்னு வரேன். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆன்லைனில் லீஸ்ட் ப்ரைஸில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கபோர்டில் அரௌண்ட் 50 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக வந்திருக்குது. ப்ளஸ் ஒரு போனஸ் ஸ்டிக் என்னென்னா நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்க்ரீனில், அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி மிஸ் கால் கொடுத்தா உங்களுக்கு கோல்கேட் ஸ்வர்ணவேஷ் சக்தி ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவாங்க. ஆனால் அரௌண்ட் 15 to 20 டேஸ் ஆகும். இதுக்கு ட்ரிக் என்னென்னா நீங்கள் நைட்டு 12:00 ஆன பிறகு நீங்கள் அதுக்கு கால் பண்ணுங்கள், ரிட்டர்ன் கால் வரும். அவங்களிருந்து நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட அட்ரஸ் சொல்லிவிட்டால் உங்களுக்கு அதை வித்தின் 15 டேஸ் டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஒரு சாம்பிள் பேக்கெட். ப்ளஸ் இதே மாதிரி நம்ம எங்களோட டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆடுங்க. ஏன்னா எதே ஒரு லேட்டஸ்ட் ட்ரிக் கிடச்சாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும். ரீசெண்டாக நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துச்சு, வீடியோ பண்ண முடியல. ஹாகோ ஆப்போட ஒரு பக் இருந்து நான் அரௌண்ட் 500 ருபீஸ் கேஷை வின் ஆனேன். வேணா ப்ரூஃப் இங்கே காட்டுறேன் பாருங்கள். 25 25 25 ரெஃபராக நான் பண்ணேன். வாட்சஸோட ரிவ்யூ எடுத்துன்னு வரேன். ஸோ அதையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரிவ்யூஸ் எடுத்துனே வந்து நிற்பேன் இந்த சேனலில். So guys, thank you for watching this video and bye-bye.